ஸோ கிராஸ் ஓப்பர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அல்காரிதம்ஸ் பேஸ்டாக ஓகேங்களா ஸோ இந்த அல்கோரிதம்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ இப்போ அல்காரிதம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த அல்காரிதம் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கல்குலேஷனுக்கு யூஸ் ஆகும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெசிபிஸ் இப்போ ஃபுட்டு வந்து நம்ம எப்படி செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதி வைப்போம்ல அது ஒரு அல்காரிதம் தான் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஃபர்னிச்சர் அசம்பிளியில் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அல்காரிதம் வந்து பிகினிங் அண்ட் எண்ட் இருக்கும் ஸோ பிகினிங் என்னென்னா இன்புட் ஓகேங்களா ஸோ இந்த இன்புட்டில் வந்து வேரியபிள் வச்சு நம்ம அசைன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகும் ப்ராசஸ் ஆக தான் என் வேல்யூவாக கொடுக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் ஓப்பரில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவீங்க ஸோ எல்லாமே இந்த அர்கோ அல்கோர்தம் பேசிக் தான் ஸோ வந்து ஒரு வேல்யூ கொடுப்பீங்க அந்த வேல்யூ வச்சு ரன் ஆகி உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் தரும் ஸோ இதுதான் கிராஸ் ஓப்பர் ஸோ ஓகேங்களா என்னென்ன ஃபார்ம் இருக்குன்னு பாப்பா அல்காரதம் ஸோ அல்காரதம் வந்து என்னென்ன ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் ஃப்ளோ சார்ட்டில் பார்க்கலாம் அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் அப்புறம் சம் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் ஓகேங்களா இப்போ வந்து ஃப்ளோ சார்ட் ஒரு சாம்பிள் பார்க்கலாம் இப்போ ஸ்டார்ட்டு ஸ்டார்ட் அப்புறம் ரீட் டெம்பரேச்சர் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் தான் இன்புட் ஸோ இந்த இன்புட் வேல்யூ ஒன்று மேனுவலாக கொடுக்கல அல்லை ஆட்டோமெட்டிக்காக அதே டிடெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ ஸோ லெஸ் தென் ஸோ ஆர் கிரேட்டர் தென் ஸோ இதுதான் ப்ராசஸிங் டேட்டா ஸோ அவுட்புட் பார்த்திங்கன்னா பிலோ ஃப்ரீசிங் ஆர் அபவ் ஃப்ரீசிங் ஸோ இதான் அவுட்புட் வேல்யூ ஸோ இந்த அவுட்பு அப்புறம் எண்டு ஓகேங்களா ஸோ இதுதான் பேசிக்கான ஃப்ளோ சார்ஜ் இந்த மாதிரி ஃப்ளோ சார்ஜ் தான் நீங்கள் இப்போ கிராசூப்பர் ஒர்க் பண்ணி அதுலேருந்து நீங்கள் மாடல் க்ரியேட் பண்ணுவீங்க ஸோ இப்போ வந்து இந்த சார்ட்டுக்கு மேஜராக தேவை வந்து டேட்டாஸ் ஸோ இந்த டேட்டாஸை இன்புட் பண்ணதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆகி அவுட் புட்டாக கொடுக்கப்படும் ஓகேங்களா ஸோ டே டேட்டாஸ்னால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் எ ப்ளெயின் அன்ஆர்கனைஸ் ஃபேக்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த டேட்டாஸ் என்னென்ன டைப் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஸோ இப்போ குவாலிட்டி டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா கலர் ஷேப் சைஸ் இப்போ குவான்டி பார்த்தீங்கன்னா லென்த் வால்யூம் ஒரு ஏரியா ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒரு டேட்டா வந்து வந்து இப்போ வந்து அது ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து ப்ரா ஆகி ரைஸ் சக்சுவலைஸ் கான்டாக்சுவலைஸ் ஆனதுக்கப்புறம் அது இன்ஃபர்மேஷனாக மாறிடுது ஓகேங்களா கரெக்டாக ப்ராசஸ் பண்ணால் அது ஒரு இன்ஃபர்மேஷன் டேட்டான்றது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து கிராஸ் ஓப்பரில் டேட்டாஸ் எப்படி வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி ஜாமெண்ட்ரி என்னென்னா இப்போ நீங்கள் ரைனோவில் ஒரு மாடல் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாடலோட டேட்டாஸ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அதை எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா அது வந்து ஜாமெட்ரி ஓகேங்களா நீங்கள் இல்லைன்னா கிராஸ் ஒப்பிலே லோக்கலி டிஃபைன் பண்ணிக்கலாம் ஸோ அதான் ஸோ லோக்கலி டிஃபைன் டேட்டாஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணுற டேட்டாஸ் வந்து அல்கோர்தமில் ஃப்ளோ ஆகி அந்த ஃப்ளோ வந்து சில கம்போனன்ட் பார்ட் ஆஃப் அல்கோர்தம் ஃப்ளோ ஆகும் அந்த ஃப்ளோ ஆகி ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும் ஸோ இதான் மேஜர் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஒர்க் பற்றி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரெகுலராக வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா